ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலில் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கான வீடியோஸ் போட்டோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணோம் அப்படின்னா, புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம தெளிவாக படிச்சிடணும். ஓகே. ஸோ புக் பேக்கான ஆன்சர்ஸ் முதல்ல எல்லாமே, அதாவது 12th Standard to 6th Standard வரையும், நம்ம வந்து 6th Standard to 12th Standard வரையும் இல்லாமல் 12th Standard to 6th Standard, ஸோ இந்த ஆர்டருக்கு நம்ம வந்து எல்லா புக் பேக் ஆன்சர்ஸும் தெளிவாக படிச்சிடணும், சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து புக் பேக் ஆன்சர்ஸ் வந்து அதிகமாக ரைஸ் ஆகும். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் 1 புக்கில் இருக்க புக் பேக் ஆன்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் எப்போ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. 12th Standard வால்யூம் 1 பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கு பொறுத்த வரையும் கிட்டத்தட்ட மொத்தம் வந்து 7 யூனிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த 7 யூனிட்ஸ்க்கான புக் பேக் ஆன்சர்ஸ் நம்ம தெளிவாக படிச்சிருக்கணும். ஸோ அதே நேரத்தில் லாஸ்ட் பேஜ் நம்பரில் 1-103 வரையும் அமெண்ட்மெண்ட்ஸ், அதாவது சட்ட திருத்தங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதே போல் இந்தியாவின் உயர் நீதிமன்றங்கள் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம இந்த வீடியோ பார்க்க போது முழுக்க முழுக்க புக் பேக் ஆன்சர்ஸ் மட்டும்தான். ஸோ டோட்டலாக 7 லெசன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் லெசனுக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இந்திய அரசமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர். ஸோ இந்திய அரசமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் யாருன்னா அம்பேத்கர். ஓகே. நெக்ஸ்ட்டு, இந்தியாவை பொறுத்தவரை நாடாளுமன்ற அரசாட்சியில் கீழ்காணும் கோட்பாடுகளில் எதை பின்பற்றுகிறது, அதாவது இதில் வந்து அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆவர், இது உண்மை. நெக்ஸ்ட்டு வந்து, நாடாளுமன்றத்தின் நம்பிக்கை நீடிக்கும் வரை அமைச்சர்கள் பதவி வகிப்பர். ஸோ இதுவும் வந்து உண்மை. நெக்ஸ்ட் வந்து, அமைச்சரவை அரசின் தலைவரால் தலைமை தாங்கப்படுகிறது. ஸோ இது வந்து அரசின் தலைவரால் கிடையாது, அரசாங்கத்தின் தலைவரால். ஓகேவா? ஸோ அமைச்சரவை பொறுத்தவரையும் அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னு வரும், இங்கே அரசின் போட்டிருக்கு, அது தப்பு அது. ஓகே. ஸோ ஆன்சர் பார்த்தி அப்படின்னா ஆப்ஷன் ஆ, 1 மற்றும் 2. ஓகே. நெக்ஸ்ட் வந்து, 103வது அரசமைப்பு திருத்தச் சட்டம் எதை பற்றி கூறுகிறது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 101வது 101 என்னென்னா சரக்கு மற்றும் சேவைகள் ஜிஎஸ்டி. ஓகேங்களா? 2016 கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து, பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு, இது வந்து 103. இதுதான் வந்து நம்ம கேட்டிருக்குது 103. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இது எந்த இயர் கொண்டு வந்தாங்க, 2019 கொண்டு வந்தாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து, பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம், இது வந்து 102. ஓகேங்களா? இது வந்து 102. ஸோ இது 2018 கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து, வாக்களிக்கும் வயது 21லிருந்து 18 குறைப்பு, இது எந்த ஆண்டு அப்படின்னா, இது எந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னா 61வது அமெண்ட்மெண்ட், 1989. ஓகே. ஸோ ஆன்சர் வந்து, பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு தான் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் வந்து, அரசமைப்பை இறுதிப்படுத்த அரசமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது. ஸோ இது என்ன ஆன்சர் அப்படின்னா, 1949 நவம்பர் 26, இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். பட் இதில் அதுக்கான ஆன்சர் கொடுக்கல. அப்போது 1948 நவம்பர் 26 முதல் சரியாக ஒரு ஆண்டு அப்படின்னா 1949 நவம்பர் 26 கரெக்டாக முடியும் இதில். ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட் வந்து, மதராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றது. 1969 ஜான்வரி 14. டேட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து, இந்தியா ஒரு இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு நாடு என்று கூறும் அரசமைப்பின் பாகம்னா, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், முகப்புரை. ஓகே. முகப்புரையில் இடம்பெறும் நாம் என்னும் சொல் எதை குறிக்கிறது அப்படின்னா, நம்முடைய இந்திய மக்கள். ஓகேவா? இந்திய மக்களை தான் குறிக்கிறது நாம் அப்படின்ற சொல். நெக்ஸ்ட் வந்து, கீழ்காணும் சொற்களில் முகப்புறையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளது, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன ஷார்ட்கட் போடலாம் அப்படின்னா, என்டிஆர், அதாவது என்டிஆர்சிசி. என் அப்படின்னா சவரின், டி அப்படின்னா சோசியலிஸ்ட், ஆர் அப்படின்னா செக்யூலியர், அண்ட் சி, ஃபஸ்ட்டு சி வந்து டெமோக்ராட்டிக், ரெண்டாவது சி வந்து ரிப்பப்ளிக். அதாவது என் சவரின் அப்படின்னா இறையாண்மை. ஸோ இதுதான் நம்பர் 1. நெக்ஸ்ட் டி, டீன்றது வந்து சோசியலிஸ்ட், சோசியலிஸ்ட்னா சமதர்மம், இது வந்து நம்பர் 2. நெக்ஸ்ட் வந்து ஆர், ஆர்ன்றது வந்து செக்யூலியம், செக்யூலியர்னா மதச்சார்பின்மை, ஸோ இது வந்து நம்பர் 3. நெக்ஸ்ட் வந்து சி, டெமோக்ராட்டிக், டெமோக்ராட்டிக் அப்படின்னா மக்களாட்சி, இது 4. இந்த சி வந்து ரிப்பப்ளிக், இது வந்து குடியரசு, இது 5. ஓகேவா?
ஸோ ஃபஸ்ட்டு வந்து இறையாண்மை, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இறையாண்மை, நெக்ஸ்ட் வந்து சமதர்மம், அதுக்கடுத்து மதச்சார்பின்மை, அதுக்கடுத்தது மக்களாட்சி, அதுக்கடுத்தது குடியரசு. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் வந்து எதுவுமே சரி கிடையாது, இது எல்லாமே தப்பு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, இதை மாதிரி நீங்களாம் தெளிவாக பார்த்துக்கோங்க, ஓகே. நெக்ஸ்ட் வந்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை, மாநிலங்களவை உறுப்பினர் எண்ணிக்கை வந்து 250, மக்களவையும் பொறுத்தவரையும் 545, ஓகேவா? ஓகே, இதுக்கு ஆன்சர் 250. அரசமைப்பில் தரப்படாத நிறுவனம், நிதி ஆணையம் அரசமைப்பில் கொடுத்துருப்பாங்க, ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் அதாவது யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதுவும் அரசமைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் தேர்தல் ஆணையம், இதுவும் வந்து அரசு கொடுக்கப்பட்டிருக்கு, திட்ட ஆணையம் மட்டும்தான் கொடுக்கல, ஓகேங்களா? அரசமைப்பில் தரப்படாத நிறுவனம் திட்ட ஆணையம். இந்திய அரசமைப்பு நிர்ணயிச்சபை நடைபெற்ற காலம் டிசம்பர் 9, 1946 முதல் 24 ஜனவரி 1950 வரையும் நடைபெற்றிருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் மேலவை என்று அழைக்கப்படுவது எதுனா மாநிலங்களவை, கீழவைனா மக்களவை, ஓகேவா? இந்திய அரசமைப்பு உறுப்பு டேஷின் கீழ் ஒரு ஆங்கிலோ இந்தியரை நியமனம் உறுப்பினராக நியமிக்கிறார் அப்படின்னா உறுப்பு 333, ஓகே ஓகே. மாநில தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் எண்ணிக்கை, தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளோனா 234 தமிழ்நாட்டில், ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஒரு கூற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க, கூற்று 42வது அரசமைப்பு திருத்தச் சட்டம் ஒரு குறு அரசமைப்பு என்று குறிக்கப்படுகிறது, காரணம் அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்தச் சட்டம். ஸோ இது ரெண்டுமே சரி தான், கூற்றும் காரணமும் சரி, கூற்று காரணத்தை சரியான விளக்குகிறது. நெக்ஸ்ட்டு இந்திய அரசமைப்பு மிக நெகிழ்வுத்தன்மை கொண்டது, இதுவரை அரசமைப்பு 100 முறைக்கு மேல் திருத்தப்பட்டுள்ளது. ஸோ இதுவும் கூற்றும் சரி காரணமும் சரி, ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது லெசனுக்கு நம்ம புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சட்டமன்றம் என்பது, சட்டமன்றம் அப்படின்றது வந்து சட்டம் இயற்றுகின்ற உச்ச அமைப்பு தான் சட்டமன்றம் சொல்லுவாங்க, ஓகே. நெக்ஸ்ட்டு தேசிய சட்டமன்றம் என்று அழைக்கப்படுவது நாடாளுமன்றம். நெக்ஸ்ட்டு இந்தியாவில் நாடாளுமன்றம் டேஷ் கொண்டுள்ளது, நாடாளுமன்றம் பொறுத்தவரையும் குடியரசுத் தலைவர், மக்களவை, மாநிலங்கள் இது மூணுதே கொண்டிருக்கு, ஓகேவா? மக்களவை உறுப்பினர்கள் டேஷால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், மக்களவை உறுப்பினர்கள் நேரடியாக நாடாளுமன்ற தொகுதியிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. உச்சநீதிமன்றம் மற்றும் நீதிபதிகளை பதவி நீக்கம் செஞ்சால் அது பதவி நீக்கம், அது குடியரசுத் தலைவர் தான் கண்டன தீர்மானம், ஓகேவா? ஓகே. மாநிலங்களவையின் தலைவர், மாநிலங்களின் தலைவர் பதவி குடியரசு துணைத் தலைவர் தான் மாநிலங்கள் தலைவர். அரசாங்கத்தின் தலைவர் வந்து பிரதமர், அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர், ஓகே. அரசின் தலைவர் யார்? குடியரசுத் தலைவர், நம்ம மேலேயே பார்த்தோம், ஓகே. அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர், அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட்டு மாநிலங்களவை டேஷ் உரிமைகள் நலன்கள் பாதுகாக்கும் நிறுவனமாகும், மாநிலங்கள் உரிமைகள் காக்கும் நிறுவனமாகும். மாநிலங்கள் உறுப்பினர்கள் டேஷ் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன, மாநிலங்கள் அந்தந்த மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவர் யார்? மாநிலங்களோட அலுவல் வழி தலைவர் இந்திய குடியரசு துணைத் தலைவர். நாடாளுமன்றத்தில் எந்த அவை நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவையாக அறியப்படுகிறது? அது முழுமையாக கலைக்கப்படுவதில்லை, மாநிலங்களவை தான் கலைக்கப்படாது. நாடாளுமன்றத்தின் எந்த அவை நிதி முன்வரைவை நிறைவேற்ற அதிகாரம் கொண்டுள்ளது? எந்த அவைனா மக்களவை, மக்களவை தான் நிதி அவையை கொண்டு போகும். மக்களவை உறுப்பினர்கள் குறைந்தபட்சம் எத்தனை வயது? 25 வயது. இந்திய சட்டமன்ற அமைப்பு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது, ஈரவை. மாநிலத்தின் ஆளுநர் டேஷ் ஆவர், மாநிலத்தின் அரசியலமைப்பு தலைவர். மாநிலத்தின் முதலமைச்சர், மாநிலத்தின் முதலமைச்சர் தான் அரசாங்கத்தின் தலைவர். மாநிலத்தின் செயல் அதிகாரம், மாநிலத்தின் செயல் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா ஆளுநர்கிட்ட இருக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு மாநிலத்தின் ஆளுநர் டேஷால் நியமிக்கப்படுகிறார், குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படுகிறார், ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெண்டு லெசனுக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு பாட்டில் இன்னும் இருக்கிற எல்லா லெசனுக்கும் புக் பேக் ஆன்சர்ஸ் வரும், ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.